السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونسلم ونصلي على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم، النبي الأمين المكين الكريم الحنين الرؤوف الرحيم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹின் அளப்பெரும் அருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக மின்களாக, அதிலும் குறிப்பாக அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா இந்த நன்னாளிலே சஃபருல் முலஃபர், வெற்றியின் மாதம் என்று சொல்லப்படக்கூடிய சஃபருடைய மாதத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து அருள் புரிந்தான். இந்த சபையிலே எப்படி அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டினானோ, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைப்போம் ரப்புல் ஆலமீன். இதே போல நாளை மறுமையில் அல்லாஹுடைய சுவனபதியிலே நம்மை ஒன்று சேர்த்து அருள் புரிவானார். ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உடல் ராகத்தையும் ஆஃபியத்தையும் செஹத்தையும் சலாமத்தையும் தந்து எல்லா விதமான நல்ல அருள்களையும் ரப்புல் ஆலமீனுடைய உயர்வான நியமத்தான ரிலாவையும் ரப்புல் ஆலமீனுடைய உயர்வான நியமத்தான லிகாவையும் அல்லாஹின் பொருத்தம், அல்லாஹை பார்க்குதல் சந்தித்தல் இவையெல்லாம் இவற்றையெல்லாம் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், சதா அல்லாஹை விக்ரு செய்தவர்களாக வாழ்ந்து அதிலேயே மரணிக்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நன் நாட்களுடைய பொருட்டிலே ரபுல் ஆலமீன் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் எல்லோருடைய துவாக்களையும் கபூல் செய்து நம்மிடத்திலே யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய துவாக்களையும் அல்லாஹ் ஏற்று அருள் புரிந்து அவர்களின் கஷ்டங்களை, நம் அனைவரின் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி வைத்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபரை வெற்றியின் மாதம் என்று அழைப்பார்கள். நம்முடைய மூமினான மக்கள் ஒரு சில காரணங்களினால் இந்த சஃபருடைய மாதத்திலே நற்காரியங்களை கூட நிறைவேற்றுவதை தடுத்து கொண்டார்கள். இந்த காலத்தில் சஃபர் மாசமா வீடு குடி போகக்கூடாது, நிக்காகம் முடிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா தஸ்பு தஹர, அல்லாஹ் சொன்னான். பெருமானா ஹதீஸ குதிசி இது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லா தஸ்பு தஹர, காலத்தை திட்டாதீர்கள். வ அனத்தஹர், அல்லாஹ் சொல்கிறான் காலமாக நான் இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. காலம் கெட்டு போனது என்று ஒரு காலம் சொல்லக்கூடாது. ஒரு மூமினுக்கு எந்த காலம் கெட்ட காலம் என்பது கிடையாது. எல்லா காலமும் நற்காலங்கள் தான். எந்த இன்னும் சொல்ல போனா இன்ஷா அல்லாஹ் பயான்ல தொடர்ந்து பேசுவோம். காலங்களை கொண்டு, நேரங்களை கொண்டு, வஸ்துக்களை கொண்டு இது நல்லது கெட்டது என்பதை நிர்ணயிக்க கூடியவன் ஈமானை முஃபஸ்ஸலை ஒழுங்காக விளங்காதவன். ஏன்னா ஈமான முஃபஸ்ஸல் நமக்கு தெரியும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு தீமையும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருகிறது என்று நல்ல முறையில் உறுதியாக சலாமத்தாக எந்த விதமான
சின்ன சந்தேகமும் கூட இல்லாமல் ஈமான் கொள்வது மூமினுடைய கடமை இல்ல. இந்த மாசத்திலிருந்து தீங்கு வந்துச்சு, இந்த மனுஷன் இருந்து தீங்கு வந்துச்சு, இந்த இடத்திலிருந்து எனக்கு தீங்கு வந்துச்சு என்று ஒருவன் சொன்னால் அவன் அல்லாஹ் ரசூலுடைய ஈமானுக்கு மாற்றமானவனாக இருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் இமாம் சையதுனா காலித் பின் வலீத் ரழியல்லாஹு தஆலா போர் படையிலே அமர்ந்திருக்கிறார்கள். எதிரி நாட்டு தூதுவன் வருகிறான். தூதுவர்கள் வரும் பொழுது அன்பளிப்புகள் கொண்டு வருவது பழக்கம். அவன் கொண்டு வந்த அன்பளிப்பிலே ஒரு அன்பளிப்பு விஷ பாட்டில் இருந்து, இது என்னவென்று கேட்டார்கள். இது விஷம், என்ன விஷம்? இந்த விஷத்தை ஒருவருடைய உடலிலே ஒரு சொட்டு செலுத்தினால் போதும், ஓரிரு நிமிடங்களில் அவனுக்கு மரணம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறான். அப்படியா? ஆம், அப்ப கண்டிப்பா ஏற்படும். எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்கிறான், அவனிடத்திலே நான் இதை செலுத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா செலுத்தி பார்க்க விடாதீங்க. அவன் தூதுவன் வந்தவன். அப்படியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி குடிச்சிட்டான். அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி குடிச்சிட்டான். அவன் ஆடி போயிட்டான் எதிரில், எதிர் நாட்டு தூதுவன். உங்களுக்கு இன்னும் ஒரு இரு வினாடிகளில் மரணம் ஏற்பட்டுவிடும், ஏன் இதை கொடுத்தீர்கள்? எதிரிக்கு கொடுக்க போவதா அல்லவா சொன்னீர்கள் என்று கேட்ட பொழுது காலித் பின் வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், ஆம், என்னுடைய நஃப்ஸு என்ற எதிரி எனக்கு உள்ளாக இருந்து என்னை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்குது, அதை கொல்லணும் முடிவெடுத்தேன், இதை சாப்பிட்டேன்றாங்க. அவன் ரொம்ப நேரம் பார்க்கறான், எஜமானுக்கு ஒண்ணுமே ஆகல. காலித் ரழியல்லாஹு தஆலாவும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆச்சரியப்பட்டான், எப்படி உங்களால் உயிர் வாழ முடிந்தது, தப்பி பிழைக்க முடிந்தது? அவன் சொன்னாங்க, நன்மை செய்யக்கூடிய சக்தியும் தீமையை விட்டு தடுப்பதற்கான அந்த சக்தியும் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் முடியாது. இந்த விஷம் எனக்கு நன்மையோ தீமையோ செய்யாது, செய்தால் அல்லாஹ் தான் செய்வான் என்று சைதுனா காலத்தில் தான் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் எந்த விதமான அந்த துன்யாவுடைய விஷயங்களுக்கும் அவர்கள் அதில் கஷ்டப்படவில்லை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லது யார்கள், இன்று நம்முடைய தலைப்பும் அதுதான், நிம்மதி அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான். ஏன்னா நிம்மதியை நாமளா தேடி கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானா? மூமின்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் நிம்மதி இறக்கி தருகிறேன், நிம்மதி இறக்கி தருகிறானே, அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்முடைய உள்ளம் நிம்மதியாக வேண்டும் என்றால், ஏன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் சிரமங்கள் பரேஷானிகள் உலகளாவிய அளவில் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள் இல்லையா? சிரியாவில், பலஸ்தீன்ல, ஈராக்கில், ஆப்கானிஸ்தானத்தில் முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள். இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள். சென்ற வாரமெல்லாம் மியான்மரிலே கிட்டத்தட்ட, சென்ற வாரம் மத்திய பிரதேசத்தில், ஹரியானாவில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. ஜேசிபியை கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அளவிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள். தமிழக அளவில் எடுத்துக்கொண்டால், அவ்வளவு பெரிய நம்முடைய குடும்ப அளவிலே, ஊர் அளவிலே எடுத்துக்கொண்டால் செல்வங்கள் இல்லை, பொருளாதார ரீதியாக முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள், கல்வியிலே சிரமப்படுகிறார்கள், ஆட்சியாளர்கள் இருந்து வரக்கூடிய எவ்வளவோ பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப ரீதியாக சந்தித்து கொண்டே தான் இருக்கும். பொதுவாக ஒரு யதார்த்தத்தை விளங்கிக்கணும், இந்த துன்யாவுடைய யதார்த்தம். நம்மள முஸ்லிம்களே சில பேர் கேட்கறது உண்டு, அது என்ன அசரத், நல்லவங்களை அல்லாஹ் சோதிக்கிறான், கெட்டவங்களை அல்லாஹ் விட்டுறானே அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கிறான் இல்லையா? நல்லவங்களை ஒருத்தர் நிம்மதி வேணும்னா என்ன வேணும், சோதனை இல்லாத நிம்மதி இல்லாம போறது காரணம் சோதனை இல்லையா? இவங்க என்ன நினைக்கிறாங்க, சோதனை நல்லவங்களுக்கு தான் வருது, கெட்டவங்களுக்கு வர்றது இல்லை. அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், ஊரையே அடிச்சு ஒலையில போடுறான், எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறான், தான் வீட்டு கொண்டு போறான். இந்த எல்லாம் ஊழல் என்பதெல்லாம் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு ஒரு சாதாரண வார்த்தையா போச்சு. என்ன அரசியல்வாதிகள் ஊழல் செய்வதே இல்லாம நாம் கண்டுகொள்வதே இல்லையே. பெருமா நான் சொல்லாசம், அஃபலுல் ஜிஹாதி
كلمة الحق இந்த சுல்தானின் ஜாஹிரின் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஜிஹாதிலே ஆக சிறந்த என்ன தெரியுமா நீ உண்மையான சத்திய வார்த்தையை பேசுவது யார் இடத்திலே ஒரு கடுமையான அரசன் இடத்திலே என்றான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் யாரும் பேசுறது இல்லையே நம்ம பள்ளிவாசலுக்கு முன்னாடி உள்ள ரோடு அல்லது தெருவில் இருக்கக்கூடிய சாலைகள் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அடித்து கட்டப்பட்டிருக்கிறது இல்லையா நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை பாருங்க ஒரு காலம் இருந்தது அதெல்லாம் பெருசா பேசுவாங்க ஒரு காலம் இருந்தது இவ்வளவு அடிச்சுட்டான் பாருங்க இல்ல பெருசாவே எடுத்துக்காத காலத்திலே அரசியல்வாதிகள் என்றால் அரசியல் என்றால் கான்ட்ராக்ட்னாலே அப்படிதான் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போயிட்டோம் இல்லையா அப்போ நல்லவன் எல்லாம் கஷ்டப்படுறான் உண்மையே பேசி நிறைய மக்களுக்கு இன்னைக்கு ஜோசியக்காரன்ட்ட யாரு போனாலும் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா உன் சொந்த பந்த உன்னை மதிக்க மாட்டான் நீ எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்ப அவங்க யாரும் உன்னை மதிக்குமே எல்லாருக்கும் நடக்கிறது இது அதை சொன்ன உடனே இவரு நமக்கே சொல்ற மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கையிலே இது நடக்குதே அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் நடக்கிறதா இவர் எல்லாரையும் போய் மதிப்பார் இவனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதான் எல்லாருக்கும் சொல்லலாம் எந்த ஜோசியக்காரனும் யாருக்கும் என்ன சொல்லலாம் இவன சொல்ல ஜோசியக்காரன் என் வாழ்க்கையே புட்டு புட்டு வச்சுட்டாரு எல்லாத்தையும் கேட்டு பாரு அவன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் யாருடைய வாழ்க்கையிலும் அவன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் அந்த மாதிரி நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் கெட்டவர்கள் எல்லாம் நல்ல வாழ்றாங்களே அசத்துன்னு மூமினான மக்களே வந்து கேட்கிறாங்க ஈமானுடைய அடிப்படை வளங்களை யதார்த்த வளங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவுடைய அமைப்பை எப்படி வைத்திருக்கிறான் என்று விளங்காத காரணம் ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் அல்லதி கலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் மையக்கும் அஹ்சனு அமலா இந்த உலகத்திலே இரவையும் பகலையும் மரணத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா லியப்லுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா உங்கள் யார் அமல்களிலே அழகானதை செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் இந்த உலகம் ஒரு சோதனை களம் இந்த உலகம் ஒரு பரீட்சை களம் நாம் நினைப்பது போல இந்த உலகம் நல்லவர்களுக்கு சுகமாக வாழ்வதற்குரிய இடம் அல்ல நாம் நல்லது செஞ்சால் நல்ல வாழலாங்கிற இடம் இந்த உலகம் அல்ல நாம் நினைக்கிறோம் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் நாம் நல்லவர்களோ நோய் இருந்தால் அது நமக்கு சோதனை நினைக்கிறோம் கிடையாது எப்படி நோய் என்பது ஒரு சோதனையோ ஆரோக்கியமும் ஒரு சோதனை தான் ஒரு ஹதீஸ் படி நான் சொல்றேன் எப்படி வறுமை என்பது ஒரு சோதனையோ செல்வம் என்பதும் ஒரு சோதனை தான் நாம் நினைக்கிறோம் செல்வம் வந்து காசு பண்ணா அவன் நல்ல இருக்கிறான் நினைக்கிறோம் கிடையாது செல்வம் என்பதும் ஒரு சோதனை தான் துன்யாவின்படி இந்த துன்யாவுடைய நிஜாம் அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருப்பது கூலி பெறுவதற்காக அல்ல கூலி பெறுவதற்கு இன்னொரு நாள் இருக்கிறது மாலிக் யௌமித்தீன் வறுமை நாளின் அதிபதி அல்லாஹு தஆலா அந்த நாளில் கூலி பெறுவதற்கு தகுதியான நாள் இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நான் நல்லது தானே செய்யறேன் எனக்கு நல்லது கிடைக்கல இல்லை கிடைப்பதை எதிர்பார்க்க கூடாது நல்லது கிடைக்கிறது அல்லாஹ்வா கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக்கலாம் சோதனைகள் வரும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் நல்லா இருந்தா நல்லா இருக்கிறான் நோய் வந்துட்டா சோதனை வறுமை வந்துட்டா சோதனை கஷ்டம் வந்துட்டா சோதனை பலகீனம் வந்துட்டா சோதனை இல்லை என்று குர்ஆன் சொல்கிறது ஹஸ்ரத் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஆசிம் பின் பர்கியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வலியுல்லாஹ் இறை நேசர் இருந்தார்கள் அவங்கள பார்த்து சொன்னாங்க பில்கிஸுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்டபோது 400 miles அப்பால் இருந்த சிம்மாசனம் 60 முழம் 60 முழம் நீளம் 60 முழம் அகலம் பிரம்மாண்டமான தங்கத்தாலான ஒரு சிம்மாசனத்தை சிம்மாசனம் சொல்ற ஒரு பெரிய ஹால் அந்த ஹால் அப்படியே தூக்கி கொண்டு வந்து ஹசரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் வச்சுட்டாங்க கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் குர்ஆன் எடுத்து பாரு சூரத்துல கசஸ்ல பதிவு செய்யப்படுது செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல அப்போ செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அதிசயம் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அந்த ஆசிப் இப்னு பர்கியாங்கிறவர் நம்மளால முடியுமா முடியாது நம்மளால முடியாம இருக்கிறதும் நமக்கு சோதனை தான் அவர்னால முடிஞ்சிச்சு இல்ல அதுவும் சோதனைனா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் காலை ரப்பி லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர்
இந்த மனிதர் இப்படி ஒரு நிமிஷத்துல கம்பி அவுசேனி அன்னஷ்குரு நமதகல் நதி அண்ணம் தாலைய இவர் கொண்டு வந்தாரு லியபுலுவனி அஷ்குர அம்மக்பூர் நான் சுக்குரு செய்கிறேனா நான் இதை நன்றி மறந்திருக்கிறேனா என்று சோதனை செய்வதற்காக அல்லாஹ் இதை கொடுத்தான் அறிவோடு இருப்பதும் ஒரு சோதனை அறிவில்லாமல் இருப்பதும் ஒரு சோதனை நம்ம நினைக்கிறோம் அறியா ஒருத்தன் கருவியே வரல அது ஒரு சோதனை நினைக்கிறோம் படிக்கிறதே இல்லை நம்ம பிள்ளை அது ஒரு சோதனை நினைக்கிறோம்ல ஒருத்தன் நல்ல படிச்சாலும் அதுவும் சோதனை தான் இந்த துன்யாவில் நல்ல பணக்காரன் அதுவும் சோதனை தான் பணமும் சோதனை பணம் இல்லாமல் இருப்பதும் சோதனை சைதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவு ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய சஹாபி நிறைய செல்லும் வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு அது சோதனை சைதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மிக ஏழையான சஹாபியாக வாழ்ந்தார்கள் பசியோடு பட்டினியோடு வாழ்க்கை கழித்தார்கள் அவர்களுக்கு அது ஒரு சோதனை நாம் நினைக்கிறோமா நல்ல பொருள் வச்சிருந்தா பொருள் வந்தாலும் சோதனை வராவிட்டாலும் சோதனை எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் மனைவி கிடைத்தாலும் சோதனை ஈஸியா விளங்குறதுக்காக சொல்றேன் மனைவி கிடைத்தாலும் சோதனை கிடைக்காவிட்டாலும் சோதனை பெண்களுக்கும் அதுதான் கணவன் கிடைத்தாலும் சோதனை கிடைக்காவிட்டாலும் சோதனை ஈஸியா சொன்னா விளங்கிடல இந்த விஷயம் பிள்ளையும் பாருங்க புள்ள கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தா வாங்கிட்டான் சோதனை இருக்கா இல்லையா அந்த பிள்ளையை கொண்டு நமக்கு நிறைய சோதனை இல்லாத ரோதனைன்னு சொல்லாது சோதனை இல்லையா பிள்ளை இல்ல அது ஒரு சோதனை தான் நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் நடந்து கொள்கிறோம் இப்ப இதை விளங்கிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எது சோதனை அப்படின்னு பார்த்தா எல்லாமே சோதனை தான் பிறந்ததுல இருந்து வஃபாத்து வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் போகக்கூடிய அந்த காலகட்டம் வரை எல்லாம் சோதனைகள் தான் இந்த சோதனைகளிலே நாம் எப்படி நிம்மதி காண்பது எல்லாமே சோதனை தான் நாம் நினைக்கிறோம் சில விஷயங்களில் நிம்மதி கிடைக்கும் என்று நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாமே சோதனை தான் மனைவி சோதனை மக்கள் சோதனை காசு பணம் சோதனை எல்லாம் இந்த உலகத்தில் சோதனை தான் சேர்த்து வச்சாங்க கோடி கோடியா எத்தனையோ மக்கள் சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து இல்லையா அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் மொத்தமா அள்ளிட்டு போறான் ஒன்றுமே பேச முடியவில்லை ஏன் அவங்களுக்கு அந்த காசு பணமே சோதனை ஆயிடுச்சு நாம் பார்க்கத்தான் செய்யும் நம் கண்ணெதிர பார்க்கிறோம் மிகப்பெரிய வீடு மாளிகை நாம் நினைக்கிறோம் அது அவங்களுக்கு செல்வம் என்று நினைக்கிறோம் அல்லாஹ் அதையும் சோதனையாகத்தான் ஆக்கி வைக்கிறார் அப்ப நம்ம வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல நல்ல விஷயங்களாக நம்ம கண்ணுக்கு தெரியவை துன்யாவுடைய ஞாபகத்துகள் எல்லாம் நல்லது அதுக்கு எதிர்ப்பதமா இருக்கிறது எல்லாம் சோதனை நாம் நினைப்பது போல அல்ல செல்வம் கிடைத்தாலும் அறிவு வந்தாலும் ஆற்றல் வந்தாலும் திறமை வந்தாலும் இதுவும் சோதனை தான் இது இல்லாமல் இருக்கிறதும் சோதனை தான் இதுல நாம அல்லாஹ்வின் பக்கம் எந்த அளவுக்கு நெருங்குகிறோம் என்பதை வைத்துதான் நமக்கு கூலி இருக்கிறது ஜஜா அப்படின்ட்டாங்க இப்ப நிம்மதி எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மூணு விஷயத்தில் நிம்மதியை சொல்றான் உள்ளது ஜஅலனக்கும் லைல சக்கனா வஜஅலனக்கும் மின் பியூதிக்கும் சக்கனா வஜஅலனக்கும் மின் அஸ்வாதிக்கும் சக்கனா அல்லாஹ் சொல்கிறார் உங்களுடைய வீடுகளிலே நான் உங்களுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறேன் அல்லாஹ் தஆலா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு ராஹத்து இல்லையா ஒரு அமைதி ஒரு நிம்மதி மனைவியிடத்திலே ஒரு நிம்மதியை வைத்திருக்கிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறார் சில கஷ்டங்களுக்கு அவகடத்திலிருந்து ஒரு நிம்மதி கிடைக்கத்தான் செய்கிறது அல்லாஹ் திரும்ப குர்ஆன் சொல்றான் இரவிலே ஒரு நிம்மதியை வைத்திருக்கிறேன் அல்லாஹ் அக்பர் இந்த மூன்றிலும் ஏன்னா ஏன் அல்லாஹ் அக்பர் சொன்னா இரவுல நிம்மதிக்கு ஹசரத் சுஃபியான சௌரி ரலியல்லாஹு தஆலா என்று நினைக்கிறேன் பகல் வந்துவிட்டால் அழுவார்களாம் எப்பொழுது இரவு வரும் என்று அப்படியே நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்களா ஏன் நீங்க இரவை தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என் ரப்பு முதவானத்துக்கு வரான் இல்லையா நான் அவன் பேசுறதுக்கான நேரம் நான் எனக்கு நினைச்சிருக்கோமா நான் அவன் பேசுறதுக்கான நேரம் அந்த இரவு வந்தா நான் அவங்க முடிச்சிருவாங்க இரவு தூங்க மாட்டாங்க இரவு எப்பொழுது வரும் என்று எப்படி ஒரு காதலன் தன்னுடைய காதலி சந்திப்பதற்கு நேரத்தை கிடைத்தால் அவரிடத்திலிருந்து வரக்கூடிய போன் காலை அவரிடத்திலிருந்து வரக்கூடிய பேச்சுக்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பானோ இறை நேசர்கள் அது போல எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதும் நிம்மதியாக இருந்தவர்கள் நான் வரக்கூடிய சமயத்தில் கூட என்னுடைய தந்தையிடத்துல கேட்டேன் அப்ப நிம்மதி எதில் இருக்குன்னு கேட்டேன் அப்பா சொன்னாங்க இந்த உலகத்தில் எதெல்லாம் ஒண்ணுதுன்னு நினைக்கிறையோ அந்த அளவுக்கு ஒரு சோதனை இருக்குப்பா
எதெல்லாம் உனது இல்லைன்னு நினைக்கிறோ அந்த அளவுக்கு உனக்கு நிம்மதி இருக்குப்பா அப்படின்னா, விலங்க இல்லையாப்பா அப்படின்னு சொன்னான். உலகத்துல நிம்மதியானவன் யார் தெரியுமா? பைத்தியக்காரன் தான் இல்லையா? போய் பாருங்க, அவன்கிட்ட ஏதாவது கொடுத்து பாருங்க, வாங்கி வச்சு ஏதாவது வேணா கொடுத்துன்னா கவலையே பட மாட்டான். அவனுக்கு கவலை இல்லை, ஏனென்றால் அவன் எதையும் தன்னுடையது என்று நினைப்பதே இல்லை. ராஜீவ்காந்தி சொல்லுவாங்க இல்லையா, ராஜீவ்காந்தி கீழ்பாக்க மருத்துவமனைக்கு போனார். மருத்துவமனைக்கு போன நேரத்தில் அங்கிருந்து ஒரு பைத்தியக்காரருக்கு பக்கத்தில் போன கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதான். அவன் கேட்டான், நீ யாரு? அவனு கேட்டிருக்கான். இவர் சொல்லுங்க, நான் தான் இந்த நாட்டுடைய பிரதமர், நானும் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அவன், நானும் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக திருந்திட்டேன், இப்போதான் அப்படி சொல்றது இல்லை, இப்போதான் வந்திருக்கியா, இப்போ கொஞ்ச நாள் அப்படி தான் சொல்லு. எதையும் அவன் தன்னுடையது என்றோ எதை நினைக்கிறானோ அடுத்த வினாடி அப்படி மாறிடுவான் இல்லையா? அல்லாஹு அக்பர். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உதுகுருல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், ஹத்தா யுகாலு இன்னக்கும் மஜ்னூன், நீங்கள் அல்லாஹ்வின் பைத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் கவலை இல்லாம போயிடும். சுபியான கோரி ரலியல்லாஹு தஆலா, பகல் வந்தால் என்ன, இரவு என்றால் என்ன, இரவென்றும் பகல் என்றும் கணக்கில்லையே என்று அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நாம் அந்த அளவுக்கு இல்லை. நம்முடைய கட்டத்துக்கு நமக்கு நிம்மதி தேவைதான் இந்த துன்யாவும். நம்முடைய கட்டத்துக்கு அல்லாஹ் எப்படி நிம்மதி வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே, குரான் அது காதலர்களுடைய ஆசிரியர்களுடைய ஆள். அவர்களுக்கு துன்யாவும் தெரியாது, ஆகிரத்தும் தெரியாது. துன்யாவும் தெரியாது, ஆகிரத்தும் நமக்கு தெரியாது. அவங்களுக்கு சொர்க்கமும் முக்கியம் அல்ல, சொர்க்கமும் முக்கியம் அல்ல. அவங்களுக்கு ரப்பு அல்லாஹு தஆலா, அவருடைய தீதார், அவனுடைய லிகா, அவனுடைய நேசம், அவனுடைய பார்வை, அவனோடு பேசுதல், அவனோடு கொஞ்சுதல், அல்லாஹோடு தம்முடைய வாழ்க்கை கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். துன்யாவே தனக்கு தெரியாது, துன்யாவில் தான் வாழ்வாங்க. ஆனால் அல்லாஹு அக்பர், அப்படிப்பட்ட நல்லடியார்கள் ரப்புல் ஆலமீன் நம்மை மாக்கியல் புரிவானா சொல்றதுக்கு தகுதி இல்லைதான் இந்த வார்த்தைகள். ஏன்னா நம்ம எதை எல்லாத்தையும் விட்டுருக்கோம், எதை விட்டுட்டு போறது? நாம் எதையும் விடுவதற்கு நாம் தயாராகவும் இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹோடு நெருங்குவதற்கான ஆசையும் கூட. ஹசரத் இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி அலைஹி நம்முடைய ஹாலத் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர் மிகப்பெரிய அரசர். ஆனால் அல்லாஹுடைய ஆசை எப்பயும் அவங்க கல்பில் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியாவது அல்லாஹ் அடைஞ்சுக்கணும், அல்லாஹ் தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் அதிகமா இபாதத் செய்யணும்னு. ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய அரண்மனையிலே அரசருடைய மஞ்சத்திலே அந்த மெத்தையிலே படுத்துக் கொண்டிருக்கும் போது அரண்மனையுடைய மேல் மாடியில யாரோ உருக்கான், டபடபான்னு ஒரே சத்தம். எஜமான் யார் மேல அப்படின்னு கீழே சத்தம் கொடுக்குறான். காவலாளிகள் இருப்பார்கள் என்று, காவலாளிகள் யாரும் இல்லை. நடுநிசி பின்னிரவு நேரம், எல்லாரும் அசந்து தூங்கிட்டாங்க. வெளியிலே காவலாளிகள் தூரமா இருப்பார்கள். யார் மேல மேல சத்தம் வருது? நான் தான் வந்திருக்கேன். யார் நீ? ஒட்டகத்தை தேடி வந்திருக்கேன்டான். அரண்மனையுடைய மாடியில எங்க அரசர் ரூமுக்கு மேல ஒட்டகத்தை தேடி வந்திருக்கேன்டான். அங்கிருந்து அரசர் சித்தங்க கூப்பிடுறாரு. ஒட்டம், உன்னுடைய ஒட்டம், காணாம போன ஒட்டம், எல்லா காவலர்களையும் தாண்டி இந்த மூணாவது மாடியில மேலே வந்து நிக்குது, அரசருடைய ரூமுக்கு மேலேயா வந்து நிக்குது அப்படின்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி அலைஹி மேலிருந்து திரும்ப சத்தம் வந்துச்சு. யார் இவங்க ஆளை பார்க்கல? வந்தது யார்? ஹுதுர் அலி இஸ்லாமா, மலக்குமார்களா? தெரியாது. மேலிருந்து திரும்ப சத்தம் வந்துச்சு. நீ பெட்டில படுத்துட்டு அல்லாஹ் தேடுற, என் ஒட்டகத்தை நான் வீட்டு மாடியில் தேடக்கூடாதுன்னு சத்தம் வந்துச்சு. ஆடி போயிட்டாங்க. இதெல்லாம் நம்முடைய ஆள். அதோடு அவர்கள் அரச பதவியை தொடர்ந்து மிகப்பெரிய இறைநேசரானார்கள், மக்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள். உலகத்துடைய எல்லா படைப்புகளையும் ஆட்சியும் அல்லாஹ் தஆலா அவங்க கையில் கொடுத்தான் இல்லையா? நிம்மதி எதில் இருக்கு? இது ஒரு தனி நிம்மதி, அல்லாஹோடு அல்லாஹோடு ஒன்று போன நிம்மதி. இதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளால் இயலாத காரியம். ஸுஹுத், ஸாஹித், துறவரம், கல்வில துன்யாவுடைய ஒரு சின்ன ஆசை கூட இல்லாம வாழ்ந்து போன அத்தகைய தூயவர்கள் சாலிஹீன்கள் நம்முடைய மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் உம்மத்தில் வாழ்ந்திருக்கிறார், நம்முடைய காலத்திற்கு நெருங்கியவர்களா வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய சுஹபத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். பார்க்கணும் வாழ்க்கையில் ஒரு தடவை அவங்களை எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதியை மூன்று விஷயத்தில் வச்சிருக்கிறான் அப்படின்னு நன்மக்கள் சொல்லி காட்டுறான். மூன்று விஷயத்தில் அல்லாஹு தஆலா நிம்ம குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்து பார்க்கும் நிறைய விஷயங்கள்ல நிம்மதி இருந்தாலும் இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இந்த மூன்று விஷயங்கள் இருந்தால் அல்லாஹு தஆலா நிம்மதியை கொடுத்துருவா என்று பெருமானார் நல்ல மக்கள் சொல்லி காட்டுறாங்க. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஃபதவக்கல் அலல் ஹய் அல்லதி லா யமூத். என்ன ஒரு நல்லதோ, கஷ்டமோ, பிரச்சனைகளோ, சூழ்நிலைகளோ,
அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சது. ஒரு உயர்வான ஒரு குடும்பத்தை சேர்ந்த உயர்வான பெண்மணி, அந்த பெண்மணியுடைய கணவர் அவர் எல்லா விதத்திலும் ஏமாற்றிட்டான். உயர்வான பெண்மணி, லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் இந்த பெண்மணியுடைய எல்லா சொத்தையும் ஏமாற்றிட்டாங்க. எங்க போனாலும் இந்த பெண்மணி கோர்ட்டுக்கு போறாங்க. உயர்வான, அதாவது எங்கெல்லாம் போனால் தீர்வு கிடைக்கும்னு எங்கெங்கோ போறாங்க. அப்போ எங்கேயுமே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல. கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜி உங்களுக்கு மாத்தமாக தீர்ப்பு சொல்கிறான். எல்லா சொத்தும் இவர்களுடையது, ஆனால் எல்லாவற்றையும் கணவர் அபகரித்து எல்லாத்தையும் சொத்து எல்லா ரிஜிஸ்டர் பேர் மாற்றிட்டாங்க. தெரியவே இல்லை வீட்டோடு இருந்த பெண்மணி. அப்போது அவர் இடத்துல போயிருந்தப்போ கேட்டான் அசர்த்து, எத்தனையோ வக்கீல் வச்சு பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்காகலன்னு கேட்டப்போ என்னுடைய சகோதரர் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அல்லாம வக்கீல் ஆக்குனீங்களா அப்படின்னாங்க. அல்லாம் வக்கீல் என்றால் நம்பிக்கை வைக்கக்கூடியவர். இல்லை எனக்கு தெரியல அசர்த்து. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா நிஅமல் நசீர். என்ன அர்த்தம் தெரியுமா? வக்கீல்களிலே ஆக சிறந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். நிஅமல் மௌலா, எஜமானர்களிலும் ஆக சிறந்தவன் அவன் தான். நிஅமல் நசீர், உதவியாளர்கள் ஆக சிறந்தவன் அவன் தானே. அப்படிப்பட்டவன் தான் நீயத்து வைக்கிறான் கேளுங்கம்மா. இந்த துவா தொடர்ந்து ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவான்னு சொன்னா. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்குதல், முழுமையான நம்பிக்கை. ரப்பே அல்லாஹ் இந்த காரியத்தில் நான் முன்னெடுக்கிறேன். அல்லாஹ் நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. பாசிட்டிவ் திங்கிங் வேணும் இல்லையா? பெருமானா சொல்றான், குர்ஆன் அல்லாஹ் சொன்னா, குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. அந்நபியே நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு அல்லாஹ் எதை எழுதினானோ அதை தவிர வேற எது வந்து நடக்காது. ரப்ப அல்லாஹ் எதை நாடினானோ, எதை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தானோ அதுதான் நடக்கும், அதை தவிர வேற எதுவும் நடக்காது என்று உறுதியாக நம்பிக்கை வைத்து, நம்பிக்கையோடு அல்லாஹ் மீது இருக்கிறது. தவக்குல், பயம் இருக்கக்கூடாது கல்புல. இல்லையோ இல்லையா? பயம் இருந்துச்சு எல்லாம் நடத்தி வைப்பானா மாட்டானா, அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நோயை விட பெரியது என்ன தெரியுமா? அந்த நோய் வந்துருமோன்னு ஒரு பயம் இல்லையா? கொரோனா டைம்ல எல்லாம் மாஸ்க் மாட்டி சுத்தணும் பாருங்க. நோய் வந்துருமோ, நோய் வந்துருமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எல்லாம் மாஸ்க் மாத்திட்டு சுத்தணும். ஆனால் நோயை விட பெரிய பயம் அதுதான். நோய் வந்துருமோ, இறந்து போயிருமோ, நமக்கும் வியாதி வந்துருமோ. கொரோனா வந்தவனா நல்லா இருந்தான், கொண்டு போய் அடுத்து வச்சாங்கல்ல, எல்லாம் இட்லி சாப்பிட்டு சரவண போன ஹோட்டல்ல இருந்து மறந்து வேலை வேலை, அவனா நல்லா இருந்தான். அங்கிருந்து அவனுக்கு போன் அடிக்கிறான், ஒன்றும் ஆகாது, இங்கே வந்தால் இன்னும் நல்லா இருக்கலாம், அங்கோட நல்லது. இங்கே நாமெல்லாம் லாக்டவுனில் மாறிட்டு இருக்கோம், இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குது, 14 நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம்னு நம்முடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் போல இருக்கு. அந்த கொரோனாவுடைய வரலாறுலாம் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ செய்து வச்சிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நோயை விட நோய் மிகச்சிறந்த பயம் என்ன? நோய் வந்துருமோங்கிற பயம். அந்த பயத்தை எடுத்துடணும் கல்வியில இருந்து. ரப்பு மேலே தவக்குள், அல்லாஹ் எனக்கு எப்படி வாழ வைக்கிறானோ, ரப்பு அல்லாஹ் எப்படி நாடுனானோ. பெரியவர்கள் தான் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சா நல்லது அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கலன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிடணுமா? கிடைக்கலன்னா ரொம்ப நல்லது என்று சொல்லணுமா? ஒரு விஷயம் வந்துச்சா ஒரு செய்யறீங்களா அல்ஹம்துலில்லாஹ் நல்லது, நடக்கலையா ரொம்ப நல்லது அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஊருக்கு போற முடிவு பண்ணுமா, போறோம் அல்ஹம்துலில்லாஹ், போயிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், போலையா ரொம்ப நல்லது அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நீ போறோம்னு நினைச்சது உன்னுடைய முடிவு, இத்திபாக்கன் உன்னுடைய முடிவும் அல்லாஹ்வுடைய முடிவும் ஒன்னாயிருச்சு, அல்லாஹ் அதை நடத்தி வச்சுட்டான். போகாம இருந்து பாருங்க, போகணும்னு நினைச்சு போக முடியாம போச்சு பாருங்க, இது அல்லாஹ்வுடைய முடிவு. உங்க முடிவுக்கு மாற்றமா அல்லாஹ் ஒரு விஷயத்தை நினைத்திருந்தால், நாடி இருந்தால், அதை கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு கைராகத்தான் ஆக்கி வச்சிருப்பான், ஒருபோதும் ஷர்ரா அல்லாஹ் ஆக்கி வைக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், துஹிப்புலக்கும் ஃபஹுவ ஷர்ருலக்கும். சில விஷயத்தை நீங்கள் பிரியப்படுவீர்கள், அது உங்களுக்கு ஷர்ரா இருக்கும். இன் தக்ரஹு, நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீர்கள், ஃபஹுவ கைருலக்கும் அல்லாஹ் தஆலா, அது உங்களுக்கு கைராக இருக்குங்கிறான். இப்ப நாம நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் ஹைரா இருக்கு, இதான் நமக்கு பிடிக்கும் நினைக்கிறது கிடையவே கிடையாது. ரப்பு அல்லாஹ் நமக்கு அதை ஹைராக்கி வைத்தால் அது ஹைரு, ரப்பு அல்லாஹ் நமக்கு ஷர்ராக்கி வச்சா அது கண்டிப்பா ஷர்ரா தான் போகும். நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை தான் நாங்கள் வாழ், நம்பிக்கை அதானே எல்லாம் இல்லையா? மருத்துவம், மருத்துவத்தை போறோம் சரியாயிரும், அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். வியாபாரம் நடத்துறோம், இன்னைக்கு லாபம் கிடைக்கல நாளைக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அதான் நம்பிக்கை. அப்படிதான் நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை நடத்தணும். கணவ பிள்ளையை நிக்காக செஞ்சு கொடுக்குறோம், அல்லது நாம நிக்காக முடிக்கிறோம், வரக்கூடிய மனைவி நல்லபடியாக அமைவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை இல்லையா? அதன்படி தான் இல்லை நல்லா அமையாது, நம்ம நம்மளே வாழ மாட்டோம், நமக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையாது என்பது நம்பிக்கை அல்ல. ரப்ப அல்லாஹ் எதை எனக்கு நடத்தி கொடுப்பானோ அதை அல்லாஹ் ரொம்ப கைராக்கி வைப்பான்,
அதுதான் நம்பிக்கை என்று வாழ்வது தான் மூமினுடைய கடமை. குறிப்பாக அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறது. அல்லாஹு அக்பர். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுடைய ஹால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்குறாங்க. சவுருடைய குகைக்கு போனவங்களுக்கு தெரியும், சவுருடைய குகை உள்ள போகும்போது படுத்து படுத்து தவழ்ந்துதான் போக முடியும். உள்ள கொஞ்சம் தலையை தூக்குனா கூட தலை இடிக்கும், மேலே பாருங்கல்ல. உள்ள போயிட்டா ஒரு ஆளை நிற்கலாம், கொஞ்சம் விசாலமா இருக்கும், ஒரு நாலஞ்சு நபர்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு உள்ள இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வெளியே எதிரிகள் வந்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பயம், இந்த தீபம் அணைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது, இந்த தீபம் நமக்கு மட்டும் ஒளி கொடுத்த தீபம் இல்லையே, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒளி கொடுக்கக்கூடிய தீபம் அல்லவா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தீபம் வேண்டுமே என்று அவர்கள் கவலைப்பட்டு பெருமானார் முகத்தை பார்க்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சத்தமா பேசுறது கூட முடியல, சத்தமா பேசுறதுக்கு எனக்கு காது கேட்க கூடாது. வெளியில எதிரிகளுக்கு யார ரசூலுல்லாஹ் அப்படி அடிக்குறல்ல இருந்து அபூபக்கர்ல்லா எதிரிகள் வந்துட்டாங்க யார ரசூலுல்லாஹ்னு சொல்லும் பொழுது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யகூரு லி ஸாஹிபி லா தஹ்சன் இன்னல்லாஹு மானா. அல்லாஹு அக்பர். ஒரே ஆயத்துல அல்லாஹ் நிம்மதிக்கு வழி சொல்லி கொடுத்துட்டாங்க. லா தஹ்சன் இன்னல்லாஹு மானா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். சைதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொன்னான். முன்னாடி நைல் நதி அல்லது செங்கடல் பெரிய தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, பின்னால் ஃபிரௌனுடைய படை, எல்லா மக்களும் வந்தாங்க, எல்லா மக்களும் வந்தாங்க, வந்து சொன்னாங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தார்கள் கூட்டத்தார்கள்லாம் வந்தாங்க, முழுசா மாட்டிக்கிட்டோம், இன்னால முஜ்ரகூன், நான் மாட்டிக்கொண்டோமே என்று சொன்னபோது சைதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இன்ன மாய ரப்பி செய்தி, என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் வழிகாட்டுவார் என்று பெருமாள் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. கடலை அடித்தார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலில் வெளித்திருந்தான், அந்த கூட்டம் முழுவதும் தப்பித்தது. அது மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்சன் இன்ன மஅய ரப்பி என்னோடு என் ரப் இருக்கிறான் பெருமானா சொல்லல, இன்னல்லாஹ மானான ஒட்டுமொத்த உம்மத்தையும் சேர்த்துக்கிட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க 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 மூஸா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா அவங்க உம்மத்துல உள்ளவங்களை மட்டும் பாதுகாத்துச்சு அந்த நேரத்தில். அதுக்கு பிறகு அந்த உம்மத்து நாசமா போச்சுன்னு வைங்களேன், யகுதிகள் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ தீங்குகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க உம்மத்துகளுக்குன்னு வைங்களேன். ஆனால் இந்த உம்மத்து கியாமத்து நாள் வரைக்கும் வழிகிடாதுங்கிறதுக்கு பெருமானா சொன்ன ஒரு வார்த்தை, இன்னல்லாஹு மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், எக்காலத்திலும் எந்நேரத்திலும் ரப்ப அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். குர்ஆன் ஆயத் தொடர்ந்து பேசுது, ஃபன்ஸலல்லாஹு சகீனதஹு அலா ரசூலிஹி வஅலல் முஃமினீன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதி இறக்கி வைத்தான் ரசூலின் மீதும் இன்னும் முஃமின்களின் மீதும், வஅல்ஸமஹும் கலிமத்து தக்வா, அல்லாஹ் தஆலா தக்வா என்ற வார்த்தையை அவர்கள் மீது ஊதியாக்கினான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறார் இந்த எண்ணத்தை கல்புக்குள்ள கொண்டு வந்தா நமக்கு என்ன பயம் இருக்க போகுது? ஷைத்தானோ பேயோ ஜின்னோ மனிதர்களோ ஜின்னங்களோ குஃபர்களோ முஷ்ரிகின்களோ முனாஃபிக்கோ எல்லாத்துடைய பெரிய யார் கையில இருக்கு? ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கையில இருக்கு. என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இது இது பெரிய அரசியல்வாதிகள்லையும் காட்டி அவன் வந்துட்டா என்ன செய்யறது, இவன் வந்துட்டா என்ன செய்யறதுன்னு பயமுறுத்துறாங்க. இல்லம்மா, அல்லாட்ட ஒரு படை இருக்கு, அந்த படைக்கு பேர் ஜபானியாக்கள்னு பேர். அல்லாஹ்வுடைய படை ஒன்று என்ன குர்ஆன் அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். கல்லால இல்லம் என் தகி லனஸ்பாம் சூரத்துல கலமுடைய கடைசியில கடைசியாக சஜிதாவுடைய ஆயத்து அல்ல அல்லாஹ் சொல்லி காட்டான், எக்கொரா விஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், அந்த ஆயத்தை கடைசியில எடுத்து படிச்சுட்டே லனஸ்பாம் பின் நாசியா, நாசியத்தின் காதிபா, அவர்களுடைய சிண்டு முடி இருக்கு இல்லையா, அது பொய் சொல்லக்கூடிய சிண்டு முடி, எது நம்ம தலை உச்சந்தலை இருக்கு இல்லையா, கல்லா குஃபார்களை பார்த்து முஸ்லிம்களை அடக்கி ஆள வேண்டும், முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும், இஸ்லாத்திற்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் காதிபத்தின் ஹாதி ஆ, அது தவறு செய்யக்கூடியது, நீ எல்லாம் செய் பல் எதோ நாதியா அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் ஆள் ஒருத்தர் இருக்கா நான் அவங்களை கூப்பிடுறேங்கிறான், பல் எதோ நாதியா, அவர் அல்லாஹ் அழைப்பான் அழைக்கக்கூடியவர்களை வைத்து, சன அவர் பல் எதோ நாதியா, அவனுக்கு எந்த நாதி இருந்தாலும் அழைத்துக் கொள்ளட்டும். யாரு இஸ்லாமுக்கு முஸ்லிமுக்கு ஈமான் அழிக்கணும், இஸ்லாத்தை அழிக்கணும், முஸ்லிம்களை அழிக்கணும் எவன் நினைக்கிறானோ என்ன நாதி இருக்கோ கூப்பிட்டும், யார வேணா கூப்பிட்டும். சனது ஜபானியா அல்லாஹ் சொல்றான், நான் ஜபானியாக்களை அழைப்பேன் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர். அந்த ஜபானியாக்கள் யாரு தஃப்சீல் எழுதுறான்,
நரகத்திலே இருப்பார்களாம். அவர்கள் நரகத்திலே தீங்கு கொடுப்பதற்கென ஒவ்வொருத்தரும் ஒரு மலை அளவுக்கு உயரத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு இரண்டு காதுகளும் அறவே கேட்காது, வாய் பேசவும் மாட்டார்கள், கண்ணு மட்டும்தான் தெரியும். எந்த அளவுக்கு உயரமாக இருப்பார்கள், அவர்கள் பிரம்மாண்டமாக இருப்பார்கள். நரகவாதிகள் எல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு சிறு பேன்களை போல தருவார்களாம். அவர்கள் தான் வந்து நரகத்திலே இவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். எடுத்து வச்சு யாரெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணா நகத்துக்குள்ள வச்சு நம்ம பெண்கள் அழுத்துற மாதிரி ஒரு நசுக்கு. அல்லாஹ் சொல்றான், மணங்கிக்கொள், அல்லாஹை கட்டுப்பட்டு விடு என்று அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான். ஓதனா சஜிதா கடுமையாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அல்லாஹ் மேல நம்ம தவக்கல் வைக்கணும், நம்ம ரொம்ப பலகீனமானவனவனா இல்லையே, அண்ணல் குவத்தல் இல்லாஹி ஜமியா, எல்லா ஆட்சிகளும் சக்திகளும் எல்லா அரசாங்கங்களும் ரப்பு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறது. அவன்தான், அவனே தான் அரசாங்கங்களை சொந்தக்காரன், அவன்தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் என்று இருக்கும் பொழுது அந்த ரப்பு அல்லாஹ் அப்படிப்பட்ட எல்லா வஸ்துக்களின் தன் அரசர்களுக்கு அரசர்களான, மன்னர்களுக்கு மன்னரான, எஜமானர்களுக்கு எஜமானரான, பணக்காரர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கிய, எல்லாவற்றையும் எல்லோருக்கும் கொடுப்பதினால் அவனுடைய செல்வத்தில் ஒரு ஊசி முனையளவு கூட குறையாது, அப்படிப்பட்ட ரப்பு அல்லாஹ் அவன் நம்ம கூட இருக்கும் போது என்ன கவலை எனக்கு, நிம்மதியே நிம்மதிதான். எப்போ அல்லாஹ் அவன் கூட வச்சுட்டான். அல்லாஹ் சொல்லும் போதே என்ன தெரியுமா சொல்றான், நாம யார் மேல நம்பிக்கை வச்சா, புருஷன் இருக்கிறான் நான் நல்லபடியா இருந்துடுவேன் அப்படின்னு நினைச்சா மூத்தா போறதால் வாய்ப்பு இருக்கு இல்லையா. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நீண்ட வயதை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்கும். சமீப காலமாக ஒரு சில பிள்ளைகள் அவர்களுடைய எல்லாரும் அவங்களுக்கு துவா செய்யுங்க. கேள்விப்பட்ட நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், ஒரு பிள்ளை வெறும் 23 அல்லது 24 வயது இருக்கும், நுரையீரல்ல அந்த பிள்ளைக்கு கேன்சர், 23-24 வயசு பிள்ளை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிள்ளைக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுக்கணும். துவா செய்ய நீங்களும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார், ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு. என்னுடைய உஸ்தாத் சொல்வார்கள், அல்லாவுடைய ஞாபகத்தை அல்லா உனக்கு எப்படி சந்தோஷமும் ஆன வச்சிருக்கான்னு தெரியணும்னா கொஞ்ச நேரம் போய் ஜிஹெச்ல நின்று வாங்கம்மா அப்படின்பாங்க. அல்ல அப்படி தெரியும், நல்லா நமக்கு எவ்வளோ ஞாபகத்தை செஞ்சுருக்கிறான்னு. லட்சக்கணக்கில் செலவு செய்தாலும் அந்த பிள்ளையை காப்பாற்றுவது கடினம் என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. என்ன நல்லா இருந்தவங்க தான், நல்லா வாழ்ந்தவங்க தான், சலாமத்தா இருந்தவங்க தான், ரொம்ப வயசெல்லாம் ஆகிறது இல்லையே, சின்ன வயசு 20-25 வயசுக்குள்ளாகத்தான். இன்னொரு பிள்ளை குழந்தைக்கு தாய், அந்த பிள்ளைக்கு என்ன திடீரென்று முதுகு வலி, டாக்டர்கிட்ட கொண்டு போனால் என்ன ஏதுன்னு தெரியல, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, கடைசியாக முதுகில் டிபி பாதிக்கப்பட்டு இருக்கிறது, எலும்பை அப்படியே அரிச்சிருச்சு கீழே, அவங்களுடைய இடுப்புக்கும் காலுக்கும் வயசு 23-24. நம்ம வயசு கூடல, நாம் நினைக்கிறோம் ஒரு காலம் வரும் நமக்கு நோய் வரும் அப்போ பார்த்துக்கலாம். அல்லாஹ் அக்பர் அப்படிலாம் கிடையாது. ரப்ப அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுக்கணும். அப்படி அவர்களுக்கு துவா செய்வதே கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருவருக்கா துவா செய்யறதுக்கா அல்லாஹ் தர நம்ம நோயும் அல்லாஹ் ஷிஃபா ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா பெருமான சொல்லா சொன்னாங்க, துவாக்கல்ல ரொம்ப சீக்கிரமா கபூல் ஆகுறது எதுங்க, அடுத்தவங்களுக்கா நம்ம செய்யற துவா தான். கண்ணுக்கு முன்னாடி யார் இல்லையா, ரப்பே அல்லா இன்னார் இப்படி சொன்னாங்களே ரப்பே, அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே அல்லா, இவங்களுக்கு அவங்களுடைய நோயை குணமாக்கிற அல்லா என்று சொன்னால் அல்லாஹ் ரொம்ப சீக்கிரம் அவங்களுடைய துவாக்களை கபூல் செய்யறான், பரிபூர்ணமா அல்லாஹ் ஷிஃபா வைக்க வைக்கிறான். உனக்கும் அல்லாஹ் தாலா அந்த நோய் விட்டு அல்லாஹ் பாதுகாப்புறான். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாத்தல் புரிவாங்க. நிம்மதி என்பது அல்லாஹை தன்னுள் உணர்வதிலும், நானும் சரி என்னுடைய கணவரும் சரி அல்லாஹுடைய நாமத்து, அல்லாஹுடைய என்னுடைய பிள்ளைகளும் சரி அல்லாஹுடைய நாமத் என்று உணர்வதிலும் தான் இருக்குது நிம்மதி, வேற எதுலையுமே கிடையாது. நமக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை, நாமத்தான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சலாமத்தான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் உணர்வதெல்லாம் இருக்கு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அல்லாஹை நம்முடைய ரப்பாக உணர்ந்து வாழ்வதில் தான் நிம்மதி இருக்குதுன்னு தான். நிம்மதி கிடைக்கக்கூடிய ரெண்டாவது விஷயத்தை பதிவு செய்யறாங்க, விதியை நம்பணும். என்ன செய்யணுமலா, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் இருந்தாங்க, அல் அன்தும் முஃமினூன், சஹாபாக்களை பார்த்துக்க நீங்களாம் முஃமின்களா அப்படின்னு கேட்கிறான். ஆடி போயிடுறாங்க சஹாபாக்கள், நீங்களாம் முஃமின்களா, நான் கேட்டால் என்ன ஆகும், சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல் அன்தும் முஃமினூன், நீங்களாம் முஃமின்களான்னு கேட்கிறாங்க.
சஹாபாக்கள் என்ன என்ன சொல்ல போறாங்க ரசூலுல்லாஹ் தெரியலையே அப்படின்னு சொல்லல எல்லாரும் திணறி போய் திணறி போய் பாக்குறாங்க ரசூலுல்லாஹ்வை சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த மஜ்லிஸில் இருந்தாங்க நாம் யா ரசூலுல்லாஹ் அப்படிண்டாங்க தப்பு ஆம் நாங்கள் முஃமின்கள் தான் யா ரசூலுல்லாஹ் தான் மா அலாமத்துக்கும் மா அலாமத்து ஈமானுக்கும் உங்களுடைய ஈமானுக்கு என்ன அடையாளம் திரும்ப பிடிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் முஃமின்னு சொல்றீங்கல்ல ஈமான் சொன்னால என்ன அடையாளம் உங்கள்ட்ட இருக்குன்னு கேட்டாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல திரும்ப அடிச்சாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா நஷ்குரு அலர் ருஹா வ நஸ்பிரு அலல் பலா வ நுஃமினு பில் கலாம் தா அடுத்த வினாடி சொன்னாங்க நஸ்பிரு அலர் ருஹா அல்லாஹ் எங்களுக்கு நியமத்து கொடுத்தா நாங்க சுக்ர செய்யற யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்க நியமத்து கொடுக்கறா நிறைய நியமத்து கொடுக்கறா நாங்க சுக்ர செய்றோம் வ நஸ்பிரு அலல் பலா சோதனைகள்ல இருந்தா நாங்க சலாமத்தா அல்ல பொறுமையா இருக்கிறோம் இது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் எடுத்துக்கிட்டா நாங்க பொறுமையா இருக்கிறோம் நுஃமினு பில் கலா விதியை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதிச்சதுதான் நடக்கும் என்று உறுதியா நம்புற யார சொல்லலாம ஆகா அலாமத்து நுஃமினுண்டாங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் இதுதான் நுஃமினுடைய அடையாளம் நீங்கள் நுஃமின்கள் தான் பெருமானா சொல்லாங்க உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க என்ன சொன்னாங்க நஷ்குரு அலர் ரஹா அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுக்கு சுக்ர செய்து கொண்டே இருப்போம் நஸ்பிரு அலல் பலா சோதனை வந்தா அல்லாஹ் சபர் செய்வல்லா அல்லாஹ் நீ கொடுத்த அல்லாஹ் நீ எடுத்துக்கிட்ட அல்லாஹ் நீ கொடுத்த வாழ்க்கை நீ மாத்திக்கிட்ட அல்லாஹ் அல்லாஹ் இதுல இருந்து எங்களுக்கு கொண்டு வந்துடு அல்லாஹ் திரும்பி கொண்டு வந்துடு அல்லாஹ் மீட்டி கொண்டு வந்துடு அல்லாஹ் அல்லாட்டு துவா செஞ்சுட்டே இருப்போம் சபர் செய்வோம் எந்த வார்த்தையும் விட மாட்டோம் யாரிடத்திலையும் போய் புலம்ப மாட்டோம் அல்லாஹ் அக்பர் சைதுனா ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் தலையில இறுக்கி ஒரு துண்டை கட்டியிருந்தான் தலப்பா அல்லாம இறுக்கி ஒரு துண்டை கட்டியிருந்தான் வந்தாங்க சைதுனா ராபியா வசதியா ரலியல்லாஹு தஆலா என்ன தலையில துண்டை கட்டியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டான் அவங்க சொன்னாங்க தலைவலியா இருக்கு அதை கட்டுப்படுத்தணும் வழி என்னன்னு தெரியல அதுக்காக துண்டை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா இப்போ இவ்வளோ நாளாக வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக உங்களுக்கு தலைவலி இல்லாமல் இருந்துச்சே அன்னைக்கெல்லாம் என்னைக்காவது துண்டை கட்டியிருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி கட்டினதில்லை அப்போது இன்றைக்கு மட்டும் ஏன் கட்டினீங்க ஏன் அண்ணா அவங்களுக்கு தலைவலி கொடுத்துட்டான் மற்றவங்கள்ட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றீங்களாண்டா நம்ம நினச்சி கூட பார்த்ததில்லை இல்லையா அல்லா இவ்வளோ நாளாக அல்லா நல்லபடியாக வச்சுருந்தான்ல அதை மற்றவங்கள்ட்ட காட்டலை நீங்கள் இன்னைக்கு ஒரு நோய் வந்த உடன் அண்ணா எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டா மற்றவங்களை காட்டணும்னு நினைக்கிறீங்களா உன்ன ஸ்பீர் அலில் பலா உங்கள்கிட்ட இல்லையா அல்லா சோதனை கொடுத்தா இல்லை சபர் செய்ய ரொம்ப அல்லா எனக்கு கொடுத்தான் நான் யார்ட்டி சொல்ல மாட்டேன் அல்லா ஒரு ஒரு சோதனையை அல்லா ஒரு மூமினுக்கு கொடுத்து ஒரு சோதனையை அல்லா ஒரு மூமினுக்கு கொடுத்து அல்லா இன்ஷால்லா நம்ம வாழ்க்கையில் அமல் செஞ்சு பார்க்கணும் இல்லையா என்ன ஒரு சோதனையை அல்லா ஒரு மூமினுக்கு கொடுத்து அந்த சோதனையை அந்த சோதனை தனக்கு வந்துருச்சு இப்படி கஷ்டமா இருக்குன்னு யார்கிட்டையுமே அந்த மூமின் சொல்லலை அப்படின்னா அந்த கஷ்டத்தை நீக்கி வைக்கிறது அல்லாத்த மேல வாஜி பாக்கிறாங்க நீக்கி வச்ச தேவையா இவ்வளவு தேவையுள்ள இவன் வாயுள்ள புள்ள தான் நினைச்சா யார்கிட்ட வேணா சொல்ல முடியும் சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்க யார்கிட்டையும் தேவையாம எந்த மட்டும்தான் சொல்றான் இந்த அடியா இவனுக்கு நிறைவேற்றி வைக்காம யாருக்கு நிறைவேற்றி வைப்ப நல்லா கேட்கிறான் அல்லாட்ட இப்படி சண்டை போட்டு வாங்கிப்பாங்க சோதனைகள் வந்தால் அல்லாஹ் இடத்துல பொறுமையா இருந்துக்குவோம் கலாவை கொண்டு அல்லாஹ்வுடைய விதியை கொண்டு பொருந்தி வாழ்வோன் தான் மின்ட்டாங்க பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தெளிவா அடிச்சாங்க அடுத்த வினாடி ஆதா லாபத்துல் முஃமின் நீ முஃமினா இருந்தா இந்த தன்மை எல்லாம் உண்டு இருக்கணும்பா என்று பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே கடைசியா பதிவு செய்கிறார்கள் சபர் பொறுமை அல்லாஹ் கஷ்டத்தை கொடுப்பான் கண்டிப்பா எல்லாமே கஷ்டம்தான் துன்யாவில் வாழும் பொழுது பெண் குழந்தை பிறப்பதிலிருந்து பெண்கள் குழந்தை பெற்றெடுப்பதிலிருந்து ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில் உழைப்பதிலிருந்து படிப்பதிலிருந்து எல்லாமே பல கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்திச்சு தான் நம்ம மேலே வரும் இல்லையா குர்ஆன் அல்லாஹ்வுத்தால 90 இடத்துல வஸ்பிரு சாபிரு பொறுமையாக இருங்கள் சபர் செய்யுங்கள் 90 இடத்துல அல்லாஹ்வுத்தால சொல்றான் குர்ஆன்ல சபருக்கு அல்லாஹ் கூலி இன்னமா யோஃப சாபிரும் தொழுகை இவ்வளவு கூலி என்று இருக்கிறது நோன்பு இவ்வளவு கூலி என்று இருக்கிறது ஆனால் சபருக்கு அல்லாஹு தாலா நிறைவாக அல்லாஹு தாலா அதற்கு எண்ணிக்கையே இல்லாமல் வித்தவுட் நம்பர்ஸ் அல்லாஹ் கூலி தரா இன்னமா யோஃப சாபிரும் அஜ்ராவும் பிகைரி ஹிசாபுண்டாங்க பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எந்த கட்டத்திலும் எந்த தருணத்திலும் என்னுடைய ரப்புக்காக வாழ்வேன் அல்லாஹு அக்பர்
நாம் பதிவு செய்ய வேண்டிய ஆசைப்பட்டது நாம் சைதுனா ஹுசைன் ரஸூலுல்லாஹி தஆலா முஹர்ரமுடைய மாதங்கள் கடந்து போனது இல்லையா? அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார். நன்றாக தெரியும், கர்பலாவுடைய களத்துக்கு போனால் தானும் தன்னுடைய குடும்பத்தினர்களும் ஷஹீதாவாங்க. நல்ல தெரியும் இல்ல, அவங்க போர்ல ஒரு சாதாரண போராளிகளா பார்த்தாங்கல்ல. கர்பலாவுக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை குர்பான் செய்தார்கள். கர்பலாவுக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை இந்த உம்மத்திற்காக வேண்டி குர்பான் செய்தார்கள். செய்தார்கள் நல்ல தெரியும், பெருமானா சொல்லி இருந்தாங்க நீங்க வெட்டப்படுவீர்கள். அலி ரஸூலுல்லாஹி தஆலா கர்பலாவை வச்சு ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு மடியிலேயே படுத்திருக்கிறாங்க. அப்பயும் சொன்னாங்க ஹஸரத் அலி ரஸூலுல்லாஹி தஆலா, ஹுசைன் இந்த இடத்துல தான் நீங்க வெட்டப்படுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்பலாவுடைய மண்ணை கொண்டு வந்து கொடுத்திருந்தார்கள். சைதுனா உம்மு சுலைமான் ரஸூலுல்லாஹி தஆலா, இந்த மண் ஒரு நாள் சிகப்பாகும், அன்று ஹுசைன் கொல்லப்படுவார். எல்லாருக்கும் தெரியும், எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த குடும்பம் அங்கே போனால் நமக்கு ஒரு சின்ன போகிற வழியில் என்ன பார்ப்போம்னா கிராஸ் பண்ணாலே பயமாக இருக்குன்னு புட்டு போக மாட்டோம். நல்லா தெரியும், சொன்னது யார்? இருளக ரட்சகர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நடக்கும். ஒரு யூதர்கள் கூட முடிவு செஞ்சு வச்சுருந்தா கைபருடைய யுத்தத்தில் மூத்தாவுடைய யுத்தத்துக்கு சஹாபாக்கள் போகும்போது இவர் மூத்தானா அடுத்து இவர் தளபதி ஆகுங்க, இவர் மூத்தானா அடுத்து இவர் தளபதி ஆகுங்க, இவர் மூத்தானா அடுத்து இவர் தளபதி ஆகுங்க. பெருமானா சாஹிப் மூணு பேரை சொல்லிட்டு இவரும் மூத்தாயிட்டா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தளபதியை தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஹஸரத் அப்துல்லா பின் ரவாஹா, ஜாபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலாவும் மூன்று சஹாபாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அங்கிருந்து ஒரு யூதர் சொன்னார், இவர் மூத்தானா இவரை தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு எப்ப இந்த நபி சொன்னாரோ இவர் மூத்தாகுவார், இவர் மூத்தானா அடுத்தவரை தேர்ந்தெடுக்கோன்னு சொன்னாரோ ரெண்டாமவர் மூத்தாகுவார், மூன்றாவது மூத்தானால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க சொன்னால் மூன்று பேரும் ஷஹீத் ஆவார்கள் என்று ஒரு யூதன் சொன்னான். ஹுசைன் ரஸூலுல்லாஹிக்கு தெரியாது தன்னுடைய வாப்பாவுடைய பேச்சு பொய்யாகுமா, தன்னுடைய பாட்டனாருடைய பேச்சு பொய்யாகுமா, நன்றாக தெரியும். ஆனால் ஷஹீத் என்று உயர்ந்த அந்த அல்லாஹ் என்ன காலம் தெரியுமா அது, என்ன காலம் தெரியுமா அது? சஹாபாக்கள் மதீனாவில் ஒரு யுத்த காலம் முடிஞ்சிருச்சுன்னா சஹாபாக்கள்லாம் திரும்பி வருவாங்க. எந்த வீடுகளில் அதிகமாக சந்தோஷம் இருக்கணும், வெற்றி ஜெயித்து வந்து அந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த வீட்டில் அதிகமாக சந்தோஷம் இருக்கணும். ஆனால் சின்ன சின்ன பிள்ளைகள் பார்த்தால் ஒருவருக்கு ஒருவர் பேசுவாங்க, உங்கள் வாப்பா திரும்பி வந்துட்டாங்களா, என்ன நீன்னு எங்கள் வாப்பா ஷஹீத் ஆகிட்டாங்கன்னு சொல்லுமா அந்த குழந்தை. அந்த எங்கள் வாப்பா ஷஹீத் ஆகிட்டாங்க தெரியுமில, இந்த போரில் எங்கள் வாப்பா ஷஹீதாக போயிட்டாங்க, அல்லாட்ட போயிட்டாங்க எங்கள் வாப்பா என்று குழந்தைகள் பேசுகிறது என்றால் கண்ணீர் வராது அந்த குழந்தைகளுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு ஆனந்த கண்ணீர் ஒடிப்பார்களாம். எங்க வாப்பா ஏன் புள்ள ஷஹீதா போச்சு, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள் என்றால் அன்பிற்குரிய எல்லாம் இந்த துன்யாவில் நாம் வாழக்கூடிய காலம் ஒன்று ரெண்டு எவ்வளவோ சொச்ச வருடங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நியமத்தை கொடுத்துருக்கான், ஹயாத்தை கொடுத்தான், ஜிஸ்மம் கொடுத்தான், கல்பை கொடுத்தான், ரூஹம் கொடுத்தான், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்க வேண்டியது இல்லையா? அதை நம்ம நாசம் பண்ணிடக்கூடாது. இந்த ஜிஸ்மாக இருக்கட்டும், கல்பாக இருக்கட்டும், ரூஹாக இருக்கட்டும், இது அல்லாஹுக்காக வேண்டி செலவழிப்பதிலே அதை பரிசுத்தமாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும். அதில் தான் நமக்கு நிம்மதி இருக்கிறது. ஃபன்ஸலல்லாஹ் ஸகீனத்துஹு அலா ரசூலிஹி வஅலல் முஃமினீன் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார். உங்க அல்லாஹ் சகீனத்தை முஃமின்களுக்கு நிம்மதியை இறக்கி வைத்திருக்கிறேன். நிம்மதி எங்க இருக்கு தேட வேணாம், அல்லாஹ் நமக்குள்ள வச்சிருக்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான். கல்புல் முஃமினி அர்ஷுல்லா, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய இல்லம். நீ இங்க அல்லாஹ்வை தேடு, அல்லாஹ் அடைஞ்சுக்கோ, இறப்பே என் கூட இருக்கிறான் என்று சதா அல்லாஹ்வின் பக்கம் நினைவு கொள். இந்த ஜிக்ருல்லாஹ் அல்லாஹ்வுன்னு நினைவு கொண்டு அல்லாஹ் அதுல நிம்மதி அலா விதிக்கிறார் இல்லையா? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ரொம்ப இடத்துல இல்த்திஜா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது, அதில் நிம்மதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹுர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.